ஹேடி எங்க பாட்டு எதுக்கு நீ மாத்துன? எது ஏட்டியா? ஏன் எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலையா? ஒழுங்கா ரம்யான்னு கூப்பிடு. திருநெல்வேலி எல்லாம் பொண்டாட்டிகளை புருஷங்க ஏ ஏட்டின்னு தான் கூப்பிடுவோம், புரிஞ்சுதா? நானும் அப்படிதான் கூப்பிடுவேன். எது டேயா? சென்னையில ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எல்லாருமே டேய் தான் கூப்பிடுவோம், நானும் அப்படிதான் கூப்பிடுவேன். ஏய், இப்போ ஏன் மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? அப்புறம் பொட்டானா பிடிக்குமே, பொட்டை சாப்பிட வரியா? அடேங்கப்பா பாப்போம். இதை கட்டிட்டா? ஆமா, சாரம் கட்டிட்டு தான் இருக்கு. சாரம் கட்டிட்டு இப்ப வீடு கட்ட போறியா? ஏ, சாரம்னா திருநெல்வேலில லுங்கிடி, லுங்கி கட்டிட்டு தான் அனில் ஸ்டோர், நாவல்ட்டி, பெரிய பெரிய கடைக்கு நான் அப்படிதான் போவேன். இதெல்லாம் கட்டிட்டு யாரோ அபார்ட்மெண்ட் வாசப்படி கூட வர மாட்டாங்க. அப்ப எதை போட்டு தான் நான் வர்றதான்? உனக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன், நீ அதுதான் போட்டுட்டு வரணும். காமி. ஏய், இது ஆண்ட்ராய்டு, இதெல்லாம் போட்டு மனுஷன் வருவானா? சென்னை வெளிக்காரலாம் என்ன போட்டு வரவே மாட்டான். என்னடி சாட்சி இது, தொட வரைக்கும் தெரியுது. ஏய், நல்லா தான் இருக்கு, போ போ போ, பெருசா இருந்துக்கலாம். என்னடி இது சென்னை டிராபிக், இதுவே எங்க ஊரா இருந்தா திருநெல்வேலி டு தூத்துக்குடி 60 கிலோமீட்டர் அசால்ட்டா அரை மணி நேரத்துல கடந்துருவோம். இங்க கிண்டி டு வேளச்சேரி 3/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வந்த பாடு இல்ல. சை, இதுக்கு திருநெல்வேலியே இருக்க வேண்டியதானே, எதுக்கு சென்னை வந்த? ஏய், நாங்கலாம் வரலனா உங்க ஊர் எப்படி டெவலப் ஆகும்? ஏய், நீங்கலாம் வரலனா சென்னையில டிராபிக் இருக்காதுடா ஃபர்ஸ்ட். ஏய், நாங்க வந்ததனாலதான் ஊரே டெவலப் ஆச்சு, டிராபிக் எல்லாம் இப்ப பேசாத. எப்ப பார்த்தாலும் திருநெல்வேலி இருக்கு. உங்க ஊர்ல ஒரு டிராபிக் இருக்கு. ஏய் ஏய், இது 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 ஆடி தள்ளுபடி வருதுங்க. நம்ம லெஜெண்ட் சரவணாக்கு வண்டி விடுங்க அப்படின்னு சொல்லிவியே. லெஜெண்ட் சரவணா யாரு? எங்க திருநெல்வேலி என்னாச்சு? உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, நம்ம மேரேஜ் இன்விடேஷன்ல ரம்யான் போட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர் HCL டெக்னாலஜிஸ் போட்டிய. HCL யாரு? எங்க சிவம் என்னாச்சு? அப்புறமா எங்க ட்ரெயின்ல போகவும் கஷ்டமா இருக்கு, பஸ்ல போகவும் கஷ்டமா இருக்கு, ஒரு டிவிஎஸ் கூட்டி பெப்பேன்னு கேட்டல, டிவிஎஸ் ஓனர் யாரு? எங்க சுந்தரம் என்னாச்சு? அது கூட ஏத்து பண்ணி. ஆனா கடைசியா ஒண்ணு பண்ணுவோம் பாரு, தலைவலிக்கு ஆல்ரெடி பட்டியான கருப்பட்டி காஃபில தான் நான் காஃபி குடிப்பேன்னு சொல்ல பாரு. அது எங்க இருந்து வரு? போனது எங்க திருநெல்வேலி என்னாச்சு? நாங்கெல்லாம் வரோம்னா உங்களுக்கு கேள்வி டெவலப் பண்ணு. ஏன் உங்க அண்ணாச்சிங்களா சேர்ந்து திருநெல்வேலியை டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியதானே, எதுக்கு சென்னை வந்து பண்றீங்க? இங்கே சுதாஷ்ரால எல்லாம் சென்னை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தானே இருக்குது, திருநெல்வேலி தமிழ்நாட்டில் தானே இருக்குது. சரி, சாப்பிட தானே போகிறோம், சும்மா சும்மா இடையே சொல்லி சார், சண்டை போட வேணாண்டி, பரோட்டா சாப்பிட்லாம். ஆ, என்னப்பா ஐயா? ஹரி, சென்னையில் கிடைக்கிற மாதிரி பரோட்டா வேறு எங்கேயுமே கிடைக்காது தெரியுமா? பரோட்டானா சென்னை தான். அட்டி, செருப்ப பிய பிய அடிப்பேன். பரோட்டானா திருநெல்வேலிக்காரண்டியே வந்து நீ கேட்குற பரோட்டானா சென்னைன்னு, அவ்வளோ பார்த்துக்கோ. பரோட்டானா உனக்கு என்ன தெரியுமா? ஆழ்வார் நைட்டப்னு ஒரு கடை, அவன் மைதா மாவை மலைச்சார மாதிரி போட்டு அண்ணாச்சி கையில் நல்ல எண்ணெயை தடவி மாவை நல்ல மையா பசைஞ்சு அதை நல்ல உருட்டி எடுத்து அதை கல்லில் போட்டால் அப்படி ஒரு மைதா பரோட்டா நல்ல புஃபு புஃபு புஃபுன்னு வரும். அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தா நல்ல பொறிஞ்சு வரும். அதை தட்டில் எடுத்து போட்டு ஆவி பறக்க அந்த பரோட்டா அப்பளம் மாதிரி நொறுங்கும். அதில் கருப்பு சால்னா, ஆரஞ்சு சால்னா, மஞ்சள் சால்னா ஊற்றி பரோட்டாவை நல்லா பொதுமை விட்டு அப்படி இந்த சைடு ஒரு பரோட்டு, அந்த சைடு ஒரு பரோட்டு, தட்டு அப்படியே என்கிட்ட வரும்போதே ஆடிக்கிட்டே வரும். அந்த பரோட்டா நல்லா டிப்பாக இருக்கும். எடுத்து ஒரு பீஸை வாயில் போட்டு கண்ணை மூடினா அப்படி இருக்கும், சொர்க்கோண்டி. அது பரோட்டா, அதை விட்டுட்டு இதையும் பரோட்டான்னு சொல்லிட்டு இருக்க, காஞ்ச கை குட்டியா போய் சிபே. கோவம் எங்கேருந்தா வருதா? சாப்பிடு. அடைக்கப்பா, உண்மையை சொன்னாலும் கோச்சிக்கிறீங்க. ஐயோ, கை வர சல்லாயிச்சே. ரொம்ப ஊரா போற இருடி, திருநெல்வேலியில அடுத்த மாசம் வந்து கல்யாணம் இருக்குல்ல, கல்யாணத்துக்கு போட்டு முன்னாடி உங்க ஊர் பரோட்டா கடைக்கு ஃபர்ஸ்ட் வண்டியை விடு. வா வா வா, எங்க ஊர் பரோட்டா தான் என்னன்னு உனக்கு காமிக்கிறேன். பரோட்டா என்ன டேஸ்ட் தான் என்னன்னு சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவேன், இது காஞ்ச கை குட்டுதான்னு. சரி, ஏ பாட்டு, ஐய், நல்லவே இல்லை, நீயே சாப்பிடுவேன். நான் தொடச்சிக்கிறேன், கை மட்டும் தொடச்சிக்கிறேன்.